யூ ஆன் திஸ் ஜாயஸ் ஒகேஷன். ஸோ நீங்கள் எல்லாரும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க, ரைட் ஃப்ரம் வென் ஐ வாஸ் அ சைல்ட், ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், எனக்கே ரொம்ப புதுசு. ஸோ உங்கள் சப்போர்ட், உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலே தேவை, ஜஸ்ட் லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார். ஸோ ஆமாம், ஸோ யா, உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்கணும். அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து, ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்கள் பிளெஸிங்ஸ் டெஃபினெட்லி தேவை. தேங்க்யூ ஸோ மச். இங்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், நம்ம எல்லா பிஆர்ஓக்கும், மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக, பலமுறை இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு. நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாதன் சார் என்னை இன்ட்ரோஸ் பண்ணார். அது இப்போ கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் தான், 1984, 40 வருஷம் ஆச்சு. ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு, வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள், த மீடியா. இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கேட்டலிட்டிக் ஏஜென்ட்னு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது நான் இப்போ நம்புகிறேன். ஸோ சங்கீத் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது, ரிசப்ஷன் முடிஞ்சது, நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளாம் மீட் பண்ணுறோம். அப்புறம் தம்பி ராமையா அவர்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம். ஆனால் என்றைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தி ஆவார்னு நான், ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது, பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி, ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி. என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தி அம்மா, உங்கள் அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி. ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை, இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா, நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆஃப்ரிக்காவில். அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ், அதில் அவரும் ஒரு கண்டஸ்டண்ட்டு. என்னமோ தெரியாது, ஒரு ஒரு ஐரானிக். ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்
சில பேர் பிடிச்சிரு எல்லாம் பிடிச்சிருக்கும், அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான். அப்பெல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க, அது எனக்குலாம் தெரியாது. அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் எ சிம்பிளிசிட்டி அண்ட் அவர் இன்னோசன்ஸ், ஆனஸ்டி, அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கலாம், ரொம்ப பேசிட்டு இருப்பார். அண்ட் மோர் தென் தட், இப்போ ரீசண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க, இஸ் வெரி வெரி டேலண்டட், வெரி டேலண்டட் பாய், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். And he's basically is directing a film now, but bigger rombo koodi sigrathala neenga paaka poringa or very action hero paaka poringa neenga adukundana ella thagadigal irukku. He can do acrobatics, dance, extraordinary dancer, idella idu enudaya marumagan apdigra idella na solala adhe naanda ipove paakkara. So I welcome him as my son to my family. And again I should talk about my daughter. Na epo I'm very very proud of my daughter. Enudaiya mudhal kulandha porndadhukku appuram engalukku evlo irundhu adoda romba oru sandoshangal. லாஃப்டர் இது வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர். அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னான், என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னான், ஐஷு என்னமோ பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்லை தெரியாது, உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா? நம்ம தான் கதையெல்லாம் எழுதுகிறோம், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது. ஆமாப்பா இந்த மாதிரி, ஆஹா சரி யாரு அப்படிங்கிறதா ரொம்ப எனக்கு தெரியல, எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதின், உமாபதியா எப்படி? நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை, அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதின்னு. ஓகே, சரி. சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பன அவருக்கும் சரி, யார் யாருக்கா இருந்தாலும் சரி, யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா, எங்க இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இருக்கும். சும்மா பத்தி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது, பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி அப்போல இருந்து. அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டா, ஓகே. தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க. இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சது அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் 16 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் அகெயின் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன், எவ்ரி செகண்ட் டே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறம் ராமே சார் பற்றி கூட தெரியும், இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அப்படின்னு. அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி. அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது. அண்ட் தென் பி டிசைடட் and today you can see them. எனக்கு ஒரு சொல்லிட்டு இருந்தார்,
ஐஷு பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்தது. எனக்கு இப்போ கூட அப்படிதான் இருக்கு. இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் இப்படி உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு. அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு தென் நான் சொல்லுவேன். இது வந்து இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப் பலங்க வருதுன்னு. ஸோ இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்கு. டுடே ஷி சிட்டிங் வித் த மேன் ஷி லவ்ஸ் அஸ் எ வைஃப் ஆஃப் ஹிம். ஸோ அவ்வளோதான், வி ஆர் ஹாப்பி. அண்ட் அகெயின் இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க, கேட்டாங்க என்னென்னா உங்கள் டாக்டர் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டேன். சரி எப்படியோ அங்கேயே வர்றேன், அங்கே சொல்லிடுறேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி, ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம், லைஃப் பெரிய. ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணும், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படிங்க. ஆரம்பத்திலேருந்து அப்படிதான். ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. இட் இஸ் தேர் ரைட்ஸ். அது நம்ம எப்பவும் நம்ம விட்டுருவேன். அதுதான் நாங்கள் எல்லோரும் அதுதான் நம்புகிறோம். அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி ரமேஷ் சாரி சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க. இனிமே வந்து ஆஸ் ஹீ டோல்ட் எங்களுடைய குழந்தையும் கூட இது சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ அவங்க மேலே இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எப்போ அவங்க மேலே இருக்கணும். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்க கூட ஷேர் பண்ணுறத இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இணையதள சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதும் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம். காரணம் ஒரு தந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து பேசுகிறப்படுது ஒரு நெகிழ்வான விஷயம். இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா. என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு, என்னிடம் ஒன்றுமில்லை. ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன். நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா தட் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை டேட் அண்ட் மாம் தான். இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள், இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள். எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன். எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பா கிட்ட சொன்னது தான், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது, ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்தைகிட்ட இருக்கு. அதற்கப்புறம் வீதியில் விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணோம், அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது. பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார்கிட்ட போகுது. கல்லூரிக்கு போகிற பொழுது அதே தான் தொடருது. நண்பர்கள் யார், பக்கத்தில் இருப்பது யார், யாரிடம் இறைவன் கை கொடுக்க தூண்டுகிறான், யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான். வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருது அந்த நிம்மதி. இப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற வாழ் நம்மளை கரம் பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையுடைய துணைகிட்ட போயிருது, நம்ம மனைவி கிட்ட போயிருது. அதே போல என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் பண்ண எங்கள் பெரியம்மாவோட பேத்தி. அதற்கு பிறகு என் மனைவி கன்சீவாகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகியிருக்கு, இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது. அந்த என் மனைவியுடைய அந்த கர்ப்பம் சூழ்ந்திருக்கிற பொழுது இந்த வயிற்றில் போகுது. அதே போல அந்த நிம்மதிங்கிற பால் மறுபடி சுழண்டு வந்து இவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுது இவன் ஒழுங்காக பிறக்கணுமே போச்சு. இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே, அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு, மருமகன்கிட்ட போச்சு.
அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம் தான் கொடுத்தேன். காரணம், ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம், மூணு குழந்தை இருக்கலாம், எனக்கு ரெண்டு குழந்தை. எப்பா, எனக்கு மருமகன் அமைவதை விட, உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட, உங்க அக்காவுக்கு கணவன் அமைவதை விட, உனக்கு மைத்துனன் சரியாக அமைய வேண்டும். நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபுரியாது சந்தோஷமாக இருக்க வேண்டும். சோ நீ சொன்னீங்கன்னா மகளை கொடுத்துருவேன். சோ அப்படிதான். சோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்துட்டான், நிறைய பேச போறோம். முதல்ல அப்பா அங்கிள் பாக்குற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க ஒன்று இருக்கணும்னா, அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப உன் மடிக்கு வந்திருக்கிற செல்லம். ஸோ எங்களுடைய எதிர்காலத்தை, எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னேன். வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள்தான். எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே எங்கள் பாப்பா கையில் போயிருக்கு. ஸோ அதை தான் பாப்பாட்ட வலியுறுத்தி சொன்னேன். இதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுமையா சுகமா அப்படின்னா சுகம், ஆனால் சுமையான சுகம். காரணம், பார்த்து வியந்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார், நான் வந்து சம்பந்தியாக பார்க்கவில்லை, நான் சார் தான் கூப்பிட்டு இருக்கேன், அவனு சார் தான் கூப்பிடுறான். நான் என் உயரம் தெரிந்தவன், நான் எல்லா செப்பை நான் அளந்து வந்து வச்சுதான் வந்திருக்கேன். யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் காரணமாயிடக்கூடாது. பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன். உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம், பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாக்கெல்லாம் கிடையாது. எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி வர்றீங்கள் என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன். அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழ்நிலை தான் இருந்துட்டுருக்கேன். சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு. அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர். மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் சொல்ல பொழுது, படித்த பிள்ளை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர். நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர். ஸோ அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன். இந்த உறவு நீடிக்கும். நிச்சயமாக சினிமா குடும்பம், கலை குடும்பம், மற்ற எந்த ஒரு சூழ்நிலை எங்க ஒரு ஒரு மான் மேய சென்றால், ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்வதை போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள், எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபுகள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இரண்டு குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஸோ அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்க, எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு, எங்களது நகர்வுகளுக்கு எப்படி பின்புறமாக இருந்து அடுத்த எங்களை நகர்த்தி கொடுத்தீர்களோ, இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம், உரிமை இருக்கிறது. ஸோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.